ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். சார் நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. நான் பாத்துட்டு ஆசையா இருக்குது. பார்த்தாலும் பத்து தடவை பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது மூவி. சூப்பரா இருக்குது. பல சூப்பரா பார்க்கலாம். ஹிட்டா இருக்குது. நான் காமெடி ஃபைட் எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாம் தொடங்கி இந்த படம் வந்து பாருங்க. சாதியை ஒழிக்க வேண்டும்னா சாதி கலப்பு திரும்ப சாதி மறுப்பு திருமணங்கள் மட்டுமே ஒரு வழி. சாதியை ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது ரொம்ப அழகா சொல்லியிருக்கேன். தாழ்வு ஜாதி இது கீ ஜாதின்னு சொல்லிட்டு வரக்கூடாது. குறிக்காரி சொல்லி எனக்கு தூரமா வளர்க்குறாங்க. அதுக்காக அவங்க அந்த படத்தை எடுத்துக்கிறாங்க. எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாம் தொடங்கி இந்த படம் வந்து பாருங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். சோம சார் சூப்பரா ஆக்டிங் பண்ணாரு. சண்டை எல்லாம் ரொம்ப பக்காவா இருந்துச்சு. மியூசிக் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஜாதிகளை ஒழிக்கிறதுக்கு மாதிரி நல்ல படமும் இருந்துச்சு. அவங்களும் ரொம்ப சூப்பராகவும் பண்ணியிருந்தாங்க. பக்காவாக இருந்துச்சு. ஜாதிகளுக்கு இந்த மாதிரி தொடர்பு சென்டர்லாம் இருக்கக்கூடாது. சூப்பராக பண்ணியிருந்தாரு சோமு சார். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா சூப்பராக ரொம்ப நல்லா இருக்கும் படம். ரொம்ப ரொம்ப நல்லா ஆக்டிங். ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப நாட்டுக்கு தேவையான படம். எப்பயுமே இது வந்து கண்டினியூஸாக நம்ம அந்த மாதிரி படங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஜாதி ஒழிப்பு காதல் எதிர்ப்பு நிறைய இருக்குது. ரொம்ப சூப்பர் படம். நல்லா இருக்கு. ஜாதியோட ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது ரொம்ப அழகா சொல்லியிருக்கேன். நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. என்ன ஜாதிய வக்கரத்தை ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்கேன். நல்லாச்சு ப்ரோ. உண்மையில நினச்சி சீமான கேரக்டர் சூப்பர். அதுக்கப்புறம் வில்லன்ஸ் ஹீரோயின் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர். ஹீரோவும் ஓகே. படம் என்ன இது வந்து முன்னாடியே வந்திருக்க வேண்டிய படம். கொஞ்சம் டைம் டிலே ஆனதுனால தான் கொஞ்சம் மாதிரி இருக்குமே தவிர மித்தபடி சூப்பரான படம் தான். ஆ எல்லாம் ஓகே. படம் லென்த்து மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுது. மித்தபடி படம் எல்லாம் ஓகே. நல்ல படம். கண்டிப்பாக வாட்ச் பண்ணணும். இல்லை இந்த மாதிரி ஹிட்டாக இருக்குது படம். பார்த்தாலும் பத்து தடவை பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்குது ஹிட்டாக. ஆ ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த மாதிரி படம் இருக்கணும். பிடிச்சாலும் ஒரு படம் இந்த மாதிரி இருக்கணும். ஹீரோ எல்லாம் சூப்பராக நடிச்சிருக்காரு. வில்லனாக இருந்தாலும் சூப்பராக நடிச்சிருக்காரு. அந்த மாதிரி பேமஸாக இருக்கணும் படம்லாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பார்வை இல்லைன்னா இந்த படத்தில். ஆமாம், நான் தான் அந்த செங்குங்கிற கதாபாத்திரத்தை பண்ணியிருக்கிறேன். மக்களோட இதை பார்க்கும்போது மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு முழுசாக கிடச்சிருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மக்கள் மத்தியில் வந்து ஒரு நல்ல வரவேற்பு பெற்று நிறைய இருக்குது. நிறைய இருக்குது. இது ஒரு கொடூரமான வில்லனாக இந்த படத்தில் சித்தரிச்சிருந்தாலும் நானுமே வந்து இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு சாதாரண பார்வையிலான தான் நான் பார்த்தேன். என்னை மீறி என்னை அறியாமல் நிறைய கண்ணீரும் கண்ணீர் மல்க தான் நான் அதை பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவங்கள் நிறைய படப்பிடிப்பு தளத்தில் நடந்தது. ஆனால் படம் பேசணும். இப்போ நம்ம பேசுகிறத விட மக்கள் மத்தியில் படம் பேசணும். ரொம்ப நன்றி. நடித்த ஹீரோயினி நல்ல ஒரு எக்ஸ்பிரஷனோட இருந்து ஸ்டோரியை வந்து சீமான் வந்து கரெக்டான பாதையில் அவேர்னஸ் பப்ளிக் அவேர்னஸ்ஸு யங்கர்ஸ் செய்கிற சில நன்மை தீமையில் அறியாமல் செய்கிற தவறுகளையும் உணர்த்தி எடுத்து சொல்லியிருக்காரு. இந்த கம்யூனிட்டி ப்ராப்ளத்தை விளக்கி சொல்லியிருக்காரு. அரசியல் சில ராஜதந்திரங்களையும் விளக்கியிருக்காரு. இது அவர் நல்ல குடும்பத்தோடு பார்க்குற அனைவருக்கும் நடிச்சிருக்கிற அனைவருக்கும் நன்றி. ஆனால் சூப்பராக தான் இருந்ததுண்ணா. ஆனால் படம் சூப்பராக இருக்குது. நான் பார்த்துட்டு தான் ஆசை இருக்குது. ஆனால் என்ன அந்த அண்ணா வந்தார். நான் பேசினா போகிறோம். அவள் தான் எல்லாம் சூப்பராக இருக்குது. அந்த படம் பார்த்தீங்கன்னா தான் ஆசை இருக்குது. ஆனால் அவங்களுக்கு சூப்பராக கிளைமேட்டெல்லாம் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இருக்கலாம். சரி போகிறேண்ணா. நல்லா இருந்தது. கேஸ்ட்டு இந்த கான்செப்ட் பழைய கான்செப்டாக இருந்தாலும் ரொம்ப புதுசாக எடுத்துருந்தாங்கண்ணா. கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருந்தது. ஒருத்தர் திருந்தி அவர் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி அது ரொம்ப நல்லா இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் பாடல்கள் வந்து இந்த மாதிரி படத்தில் ஜென்ரலாக போர் அடிக்குவோம். ஆனால் இது வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது.
சிவனுடைய கதாபாத்திரம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு, ஆனா முக்கியமா பேசியிருக்காரு. சோ தேவையான இடத்துல கரெக்டா பேசியிருக்காரு. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்தது மூவி. திரைக்கதை அதெல்லாம் நல்ல சுவாரஸ்யம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கதையோட கதை கரு சாதியை பேஸ் பண்ணிருக்கு. நிறைய சாதி படம் வந்தாலும் இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இல்லை, இது டிஃப்ரெண்ட் இருக்கு, இது ரியாலிட்டியா இருக்கு. ஆக்சுவலி நார்மலி வந்து மூவி எடுக்கும்போது அது பிளான் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கும், இது ரியாலிட்டியா இருக்கு. ஆக்சுவலி கதைகளும் உண்மையா இருக்கு. ஆமா ஆமா, நல்லா இருக்கு. நன்றி. ஓகே, செம்மையாக இருந்தது. ஃபைட்டு மீட்டு முந்திரி தோப்பரம் இல்லை படம் செம்மையாக இருந்தது. ஜாதிக்கு எல்லாருக்கும் அனுசரிச்சுட்டு எல்லாத்துலேயும் ஒத்துமையாக போனேன். இது மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கலாம். சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்குதுண்ணா. பாடல்கள்லாம் பிடிச்சிருந்தது பிடிச்சிருந்தது. அது ஒரு ஒரு சீனாக நல்லா பிடிச்சிருக்குறாங்க. ஜாதி மாதிரி எங்களை சேர்க்க மாட்டிருக்காங்களே, அதுக்காகவே அந்த படம் பிடிச்சிருக்கிறாங்க. குறிக்காரி சொல்லி எனக்கு தூரமாக வளர்க்குறாங்க, அதுக்காகவே அவங்க அந்த படத்தை எடுத்துக்கிறாங்க. இன்னும் இதுக்கு மேலே படம் சூப்பராக ஹிட்டாக ஓடுனேன். அது ஒரு ஃபஸ்ட்டு படம் வந்து ஜாதி மலு ஒழுவில் இருக்கக்கூடாது சார். இதில் வந்து நம்மளை பார்த்து தாழ்வு ஜாதி இது கீ ஜாதின்னு சொல்லிட்டு வரக்கூடாது. எது இருந்தால் கூட நம்ம எல்லாம் உடம்பு செத்தா ஒன்று தான், உடம்பு இருந்தால் ஒன்று தான். செத்து போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் பேச பட்டுன்னு உயிர் பசினா நல்லா ஜாதி போகிற அப்போ பாவம் பண்ணி காசு போகிறது பதில் அது ஒரு மனுஷன் இங்கிலீஷ் பண்ணால் அது மேலே மேலே போயின்னு வரும். நம்மளை பார்த்து அது மேலே பண்ணும். அதுதான் இந்த ஜாதியோட ஒழிஞ்ச நல்லா சூப்பராக இருக்கேண்ணா. பல சூப்பராக பார்க்க ஹிட்டாக இருக்குதுண்ணா. நடிச்சு எங்கிட்டே கேட்குறீங்களா? படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக மக்கள் பார்க்க வேண்டிய படம் இது. மக்கள் தரப்பில் நிறைய கேள்விகள் இருக்கு, தாராளமாக கேட்கலாம். அதுக்கு பதிலளிக்கிறதுக்காக நாங்கள் இங்கே இருக்கோம். இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தில் வந்து சாதி வேணும் சாதி பேர் போடுற தப்பு இல்லைன்னு ஒரு பக்கம் முக்கியமான பேசுறது. இப்போ சாதிகளை மறுக்கக்கூடிய ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முரண் வைக்கிறாங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? எங்கே ஒரு சாதி பேர் போடுறது அவசியம் பேசினாருன்னு தெரியல, ஏன்னா அது அரசியல் பேச்சாக இருக்கும். இங்கே வந்து நம்ம ஒரு நடிகனாக நம்ம இதை தெரியா பார்ப்போம், ஒரு படத்தை படத்தாக பார்ப்போம். சினிமா அப்படின்றது மக்களுக்கு ஒரு நல்ல கருத்துக்களை கொண்டு சென்று சேர்க்கக்கூடிய ஒரு மீடியம், சரிங்களா? இதில் என்ன சொல்லிங்கன்னா, சாதியை ஒழிக்க வேண்டும்னா சாதி கலப்பு திரும்ப சாதி மறுப்பு திருமணங்கள் மட்டுமே ஒரு வழி, சிறந்த வழின்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கோம், சரிங்களா? இதுதான் இந்த சப்ஜெக்ட். இந்த படத்தில் வந்து ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு காதலர்கள் சாதியால் பாதிக்கப்படுறாங்க, அந்த சாதியை ஒழிக்கிறதுக்கு ஒரு கண்டென்ட் சொல்லியிருக்காங்க. திராவிட அரசியல் அப்படிலாம் இது அரசியலுக்குள்ளேயே நீங்கள் வராங்க. எல்லா அரசியலும் வந்து சாதி ஒழிப்பை பற்றி பேசுது. நீங்கள் திராவிட அரசியலோ எந்த அரசியலும் கிடையாது, எல்லா அரசியலும் இன்றைக்கி சாதி ஒழிப்பை பற்றி தான் பேசுது. அதுக்கு மு கலைஞ்சம் அவர்கள் கையில் எடுத்துக்கொண்ட ஒரு ஆயுதம் தான் முந்திரி கார்டு. இப்போ என்னன்னா வந்து ஒரு நரிக்குறூர் வீட்டில் கீழ் சாதின்னு தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டில் போய் சாப்பிட்றதையோ இல்லை அவங்க கூட்டிகிட்டு போகிறதையோ ஒரு விளம்பரமாக பண்ணுறாங்க, அவங்களும் சக மனுஷன் இல்லாமல். இப்போ இதையும் ஒரு முன்னெடுப்பாக பண்ணுறீங்களா அப்படின்னு மற்றவங்க கேட்குறாங்க, இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை விளம்பரம் அப்படின்னா இதே வந்து நான் ஒரு 5-6 வருஷமாக செஞ்சிட்ருக்கேன். இப்போ நான் வந்து வருஷத்துக்கு ஒரு 5-6 வாட்டியாவது சில இடங்களுக்கு போய் சில நபர்களோட சமூகத்தை குறிப்பிட வரும்ல, அவங்க கூட உணவு வந்திருக்கேன், அவங்களுக்கு உணவு பரிமாறியிருக்கேன், அவங்களோட பயணம் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி நான் ஒரு நடிகை என் தேரையில் வரும்போது தான் இது வெளியே வருது, இது விளம்பரமாக தெரியுது. மற்றபடி இதை நாங்கள் திரைக்கு பின்னால் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், சமுதாயத்தை சீர்திருத்தும் பணியில் நாங்கள் இருக்கிறோம். ஒரு நடிகன் அதை செய்யும் போது அது விளம்பரப்படுத்தப்படுகிறது. ஒரு நடிகன் ஒரு மனுஷனாக இருக்கலாம், அவனுக்கும் ஒரு சமுதாய அக்கறை இருக்கலாம். இதை வந்து மீடியா வந்து விளம்பரமாக பார்த்தா விளம்பரம், இதை விழிப்புணர்வாக பார்த்தா விழிப்புணர்வு, இது தீர்வாக பார்த்தா தீர்வு. எல்லா நிறைய படங்கள் சாதியை பற்றி சொல்லிச்சு, அதை தாண்டி முந்திரி காடு சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயந்தான். இதில் என்னென்னா இப்போ எல்லா படங்களும் சாதிய ஒழிப்பு படங்கள் என்ன சொல்லுதுன்னா, நீ படித்தா முன்னேறிடலாம், சமூகம் முன்னேறிடும், ஜாதியை ஒழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுது. படித்தா நீங்கள் முன்னேறுவீங்க, அந்த சமூகம் முன்னேறும், ஜாதி எப்படி ஒழியும் அதுக்கு இல்லை. நீங்கள் ஒரு ஊரில் ஒரு தீண்டத்தக்காத ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊர்லேருந்து ஒருத்தர் படித்து வந்தாங்கன்னா கலெக்டர் அவர் என்ன பண்ணுவார், அதே சொந்த இடத்துல ஒரு 2 மாடி வீடு கட்டுவார், என்னை ஒதுக்குன இதே ஊரில் நான் வாழ்ந்து காட்டுறேன்னு வாழ்ந்து காட்டுவார், சரிங்களா? அங்கே சாதி ஒழியுமானா தெரியாது, புரியுதுங்களா? எல்லா படங்களும் என்ன சொல்லுதுன்னா, சமீபத்தில் அந்த படம்லாம் படித்தா முன்னேறலாம், படித்தா சமூகம் முன்னேறும் சொல்லுது, ஆனால் சாதி ஒழியுமானா ஒழியாது. சாதியை மறுப்பு திறனங்கள் செய்யும்போது சாதி கண்டிப்பாக ஒழியும். இப்போ வேற்று சாதியில் பொண்ணு எடுத்து கல்யாணம் போகும்போது அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைய நோ கேஸ்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு நம்ம ஸ்கூலில் வாங்க முடியும், சாதி இல்லாத சான்றிதழ் வாங்க முடியும். அப்போ அந்த குழந்தையோட எதிர்காலத்தில் அந்த குழந்தைக்கு சாதி இருக்காது, அவங்க திருமணம் செய்து அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு வந்து சாதி இருக்காது. இப்படி ஒரு 3-4 ஜென்ரேஷனுக்கு மீறி தான் சாதியை வந்து நம்மளால் ஒழிக்க முடியும், அது உடனே பண்ண முடியாது. இதுதான் முந்திரி காடோட ஸ்பெஷாலிட்டி. மற்ற படங்கள் என்ன சொல்லுதா, படித்தா முன்னேறலாம் சொல்லுது, முந்திரி காடு சாதிய மறுப்பு திறன்கள் செய்தால் சாதியை ஒழிக்கலாம். அப்போ சாதிய கலப்பும் வேண்டும் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஏன்னா சாதியை தூக்கி போட்டாலும் எல்லா சாதியும் கலந்து மனுஷனாக இருக்கணும். கண்டிப்பாக எல்லாரும் இங்கே மனிதர்கள், எல்லாரும் இங்கே சமம். மொழியல் ரீதியாக ஒன்றா இருக்கிறது தான் சரி. கண்டிப்பாக ஏன்னா இப்போ நான் எல்லாரும் கூட ஒன்றா உட்காந்து படம் பார்த்துருக்கேன், அடுத்தது இவங்க எல்லாருக்கும் உணவு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், இவங்க கூடயே சாப்பிட போகிறேன் நான். எனக்கு இவங்க கூட சாப்பிட்றதுலையோ இவங்க கூட அமர்ந்து படம் பார்க்குறதுலையோ இவங்களை கட்டி தழுவுறதுலையோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என் மனசு சுத்தமாக இருக்குது, அவங்க
அவங்களும் மனிதர்கள் நானும் மனிதர்கள். சமூகமும் இந்த மாதிரி சுத்தமாக இருந்ததுன்னா எல்லாருக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. சார் சாதி சான்றிதழ் தேவையில்லாம் தூக்கி போடுறவங்க இருக்கு, ஆனால் இது ஒட்டு மொத்தமாக வந்து உயர் சாதியினருக்கு இல்லை மற்றவர்களுக்கு உபயோகப்படும், பிற்பட்டவர்களுக்கு இன்னும் அவங்க இன்னும் முன்னேறலை, இன்னுமே முதல் பட்டதாக அது அதுதான் வந்து இந்த படத்துலேயே இதுக்கு பதில் இருக்கு. சாதியினால் உங்களுக்கு கிடைக்கும் சலுகைகள் தேவை என்றால் நீங்கள் இதை பண்ண முடியாது, தேவையில்லை என்றால் செய்யலாம். அது உயர் சாதியோ தாழ்த்தப்பட்ட சாதியோ அதனால் அதுக்கான சலுகைகள் வேணாம்னா நம்ம இந்த முடிவு எடுக்கலாம். இல்லை இல்லை மாற்று கேள்வி என்னன்னா வந்து சாதி இல்லைன்னு ஒரு சான்றிதழ் சாதி இல்லை நோ கேஷ்னு சர்டிஃபிகேட் வாங்கினால இதுக்கு ஒரு ஒதுக்கீடு தனியாக தர வேண்டும் அப்படி கிடையாது. நோ கேஷ்னு வந்தபோது நீங்கள் யாருன்னு யாருக்குமே தெரியாது, அப்புறம் எதுக்கு ஒதுக்கீடு? எல்லாருக்கும் சமமான கல்வி, சமமான உணவு, சமமான குடிநீர், சமமான நிலம், இதுதான் வந்து சீமானன் சொல்றது, எங்க ஐயா கலஞ்சம் சொல்றது, அதுதான் முந்திரிக்காடும் இதை தான் சொல்றது.